நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள கூடுதல் நேரம் ஒதுக்கி மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத்தின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவரது 11 படகுகளையும் எல்லை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலருக்கும் திராவிட கட்சிகள் வாய்ப்பு வழங்கியிருப்பது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கிராம நிர்வாக அலுவலர் பல்வேறு சான்றிதழ்களுக்கு லஞ்சம் வாங்குவதாக சுட்டிக்காட்டி வைக்கப்பட்ட ஃபிளக்ஸ் பேனர் பரபரப்பை ஏற்படுத்தியது. டாஸ்மாக் பார் வருமானத்தை திமுக மாவட்ட கழகம் வாயிலாக வசூலித்து கட்சியினருக்கு பிரித்து கொடுப்பது, வளர்ச்சிப் பணிகளில் கமிஷன் பெறுவது குறித்து திமுக நிர்வாகிகளின் மொபைல் போன் உரையாடல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் ஊழலை பாஜகவால் மட்டுமே தட்டி கேட்க முடியும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுடன் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறும் என்று OPS தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு முடிந்ததை அடுத்து மாநிலங்களவை வரும் மார்ச் 14 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை வழங்கிய பின்னர் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுதலையான 56 தமிழக மீனவர்களில் 9 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 6 பேரும் ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 3 பேரும் தாயகம் திரும்பியுள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக தாமதம் ஏற்பட்ட நிலையில் 9 மீனவர்களும் தற்போது சொந்த ஊர் வந்துள்ளனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 1 ஜோடி அரிய வகை அணில் குரங்குகள் திருட்டு போயுள்ளது. ஏர்போர்ட் துறைமுகங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு சட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீடு மனுக்கள் மீது விசாரணை திட்டமிட்டபடி பிப்ரவரி 15-16 நடைபெறும் மேல்முறையீடு மனுக்கள் மீதான விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நீதிபதி கலையரசன் விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை சுரப்பாவுக்கு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 4 வாரங்களில் அரசுக்கு விளக்கமளிக்க அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுரப்பாவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு கஜானாவை காலி செய்து வீட்டுக்கு எடுத்துச் சென்றதுதான் அதிமுகவின் சாதனை என திமுக MP கனிமொழி கூறியுள்ளார். தவறான நபர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்வானால் மக்களின் பிரச்சினை என்றும் தீராது எனவும் அவர் கூறியுள்ளார். உக்ரைனில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே எல்லை பதற்றம் நிலவி வரும் நிலையில் பைடன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அதிகரித்து வரும் பணவீக்கம் நடப்பாண்டு இறுதிக்குள் கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் MU ஸ்டாலினின் சவாலுக்கு நாங்கள் தயார், பொது இடத்தில் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க OPS-ம் நானும் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் பேசியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் வளர்ச்சிக்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களவையில் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை தந்துள்ளார். வழக்கு விசாரணை முடியும் வரை ஹிஜாப் உள்ளிட்ட மத அடையாளங்களை பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் அணிந்து வர தடை விதித்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால ஆணைக்கு எதிராக மாணவர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. விராலிமலை அடுத்த திருநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. 600 காளைகள், 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். மணிப்பூர் சட்டமன்ற தேர்தல் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்ட தேர்தல் வரும் 28 இரண்டாம் கட்ட தேர்தல் மார்ச் 5 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நன்னிலம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த திடீர் மழையால் சம்பா பயிர்களின் அறுவடை பணிகள் முடங்கியுள்ளது. ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் மாத்தி மாத்தி பேசி வருகின்றனர் என அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பேசியுள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 9 தமிழகம் இருண்ட மாநிலமாக காணப்படுகிறது எனவும், ஸ்டாலினை விட 10 அவரது மகன் பொய் பேசி வருகிறார் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்டாலினை விட உதயநிதி 10 பொய் பேசி வருகிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு அலுவலகங்கள் நிறுவனங்களில் ஊழியர்களின் பணி நேரத்தை 8 இருந்து 12 உயர்த்தும் எந்த பரிந்துரையும் தற்போது பரிசீலனையில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான ஆவணங்களை அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளில் இருந்து பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் ராஜ்யசபாவில் கூறியுள்ளார். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவில் பார்க்கர் விண்கலம் வெள்ளி கிரகத்தின் மேற்பரப்பை மிக தெளிவாக படம் பிடித்து அனுப்பியுள்ளது. சென்னை மாடம்பாக்கத்தில் வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 258 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 நிலங்களை அபகரித்தது தொடர்பாக வேளச்சேரி சார்பதிவாளர் உட்பட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கொரோனா காலத்தில் வெளிநாடுகளில் வசித்த 4355 இந்தியர்கள் கொரோனா நோய்க்கு பலியாகினர். அரபு நாடுகளில்தான் அதிக அளவில் இந்தியர்கள் இறந்துள்ளனர். அதிகபட்சமாக குவைத்தில் 668 பேர், ஓமனில் 555 பேர், பஹ்ரைனில் 203 பேர் பலியானதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. கொரோனா வைரசுக்கு எதிராக மூக்கு வழியாக செலுத்தப்படும் தடுப்பு மருந்தை உருவாக்கும் முயற்சியில் வட அமெரிக்க நாடான கனடாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் 257 போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு எந்த வாகனமும் இல்லை, 638 ஸ்டேஷன்களில் தொலைபேசி வசதி இல்லை என பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசத்துக்கு விரோதமான வகையில் போலி செய்திகளை பரப்பிய 60க்கும் மேற்பட்ட யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகளை மத்திய அரசு முடக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். நீட் தேர்வு தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பினால் சனியன் தொலைந்தது என அவர் இருந்து விடலாம், இல்லையென்றால் தினமும் கவர்னரை திட்டிக்கொண்டே இருப்போம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார். பிலிப்பைன்ஸின் தெற்கே சிறிய லாரி ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் இடங்களில் ஓட்டு சேகரிக்க உடன் செல்பவர்களுக்கு 200 ரூபாய் முதல் 400 ரூபாயும் சாப்பாடும் வழங்குவதால் வழக்கமான கட்டுமானம் விவசாய பணிகளுக்கு கூலி தொழிலாளர்கள் கிடைப்பது அரிதாகியுள்ளது. ஐநா அறிக்கையில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளின் தொடர்புகளை இடம்பெற செய்யாமல் விட்டுவிட்டதற்கு இந்தியா தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. கொரோனா தொற்றால் உயிரிழந்த 123 பத்திரிகையாளர்களின் குடும்பத்தினர் மத்திய அரசுக்கு மனு அளித்திருந்தனர். அந்த மனுக்கள் ஏற்கப்பட்டு 123 குடும்பத்தினருக்கும் தலா 500,000 ரூபாய் வீதம் 6.15 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். திருநெல்வேலியில் மணல் கடத்தலில் கைதான கேரள கத்தோலிக்க பிஷப் மற்றும் பாதிரியாரை தினமும் விஐபிக்கள் சந்தித்து செல்வதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் குவாட் உச்சி மாநாடு இன்று நடைபெற்றது. கொரோனா தடுப்பூசி போட மறுத்த அமெரிக்க கடற்படை வீரர்கள் 240 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரியானாவில் குடியிருப்பின் 6வது தளத்தின் மேற்பகுதி இடிந்து விழுந்ததில் ஒரு பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். விஜய் மல்லையாவுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் உள்ள முகலாய தோட்டம் நாளை முதல் பார்வையாளர்களுக்கு திறக்கப்படுவதாக ஜனாதிபதி மாளிகை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர் அதிக அளவில் குடியேறி வருகின்றனர் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச சட்டமன்ற பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல் அமைதியான முறையில் நடந்ததாகவும் வாக்குப்பதிவு 60% பதிவானதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேலம் நெய்க்காரப்பட்டியில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS கலந்து கொண்ட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பள்ளிக்கு அருகில் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்ததால் அதிமுக வேட்பாளர் KP பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தின் வழியாக செல்லும் கோவை மைசூர் சாலையில் காலை 6 மணி முதல் மட்டுமே வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் திம்ப மலைப்பாதையில் வாகன போக்குவரத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்ததால் இரவு முழுவதும் காத்திருந்த வாகனங்களால் திம்ப மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் மீனவர் ஒருவர் மர்மமான முறையில் கத்தியால் உடல் முழுவதும் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். கொலையாளிகளை கைது செய்ய கோரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு துக்கம் அனுசரித்தனர். கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதிமுக வேட்பாளரின் சந்தேகத்திற்கு இடமான மரணத்தை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 36வது வார்டில் மட்டும் தேர்தலை ஒத்திவைப்பதாக மாநகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆணையருமான நாராயணன் அறிவித்துள்ளார்.
ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கும் வண்ணம் பாஜக மாநில அலுவலகம் தாக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது எனவும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருகிறது எனவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழக காவல்துறையில் 90% அதிகாரிகள் ஊழல்வாதிகளாகவும் திறமையற்றவர்களாகவும் உள்ளனர். 10% அதிகாரிகள் மட்டுமே நேர்மையானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் உள்ளனர் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஊழல் அதிகாரிகளை களைந்து திறமையற்ற அதிகாரிகளுக்கு போதிய பயிற்சி வழங்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக செயல்படும் தமிழ்நாடு காவல்துறை ஏவல்துறையாக மாறக்கூடாது. கீழே இருக்கும் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும், மேலே வரும்போது நிலைமை மாறும் என சேலம் பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் IPL ஏலம் பெங்களூரில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 702 புள்ளிகள் சரிந்து 58,223 புள்ளிகளில் வர்த்தகம் தொடங்கியுள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 207 புள்ளிகள் குறைந்து 17,368 புள்ளிகளில் விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் உயர்ந்து சவரன் 36,832 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 4,604 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 66 ரூபாய் 90 காசுகளாக விற்பனை செய்யப்படுகிறது.